அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. சென்னை அடுத்த வானகரம் மீன் மார்க்கெட்டில் அலைமோதிய கூட்டத்தால் பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மீன்களை வாங்க வருபவர்களாலும் மீன்களை ஏற்றி வரும் வாகனங்களாலும் கடும் நெரிசல் காணப்பட்டது. வேலப்பஞ்சாவடி முதல் வானகரம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். போக்குவரத்தை சீரமைக்க போலீசார் முயன்றபோதும் ஆமை வேகத்தில்தான் வாகனங்கள் நகர முடிந்தது. இவங்க வீட்டில் இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆன்லைன் தடை அவசர சட்டத்தை நிறைவேற்ற ஆளுநர் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாகப்பட்டினம் மாவட்டத்தை மீன்வள ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் கூறினார். ஆன்லைன் சூதாட்டத்தில் இனி யார் உயிரிழந்தாலும் ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டிய நிலை வரும் என கூறிய அன்புமணி, உடனடியாக ஆன்லைன் சூதாட்டம் தடை சட்டத்திற்கு ஆளுநர் அனுமதி வழங்க வேண்டும் என்றார். மணிப்பூர் மாநிலத்தில் பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் பிரத்யேக சந்தையை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பார்வையிட்டார். பெண்களால் உருவாக்கப்பட்டு அவர்களாலேயே நடத்தப்பட்டு வரும் இமா கேதல் சந்தை மணிப்பூர் மாநிலத்தின் இம்பாலில் அமைந்துள்ளது. ஆசியாவின் மிகப்பெரும் சந்தைகளில் ஒன்றான இதில் 5,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கடைகளை நடத்த உரிமம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் இமா கேதல் சந்தைக்கு சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு பெண்கள் நடத்தி வரும் கடைகளை பார்வையிட்டு பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். எடுத்துக்காட்டாக இமா கேதல் சந்தை திகழ்ந்து வருவதாக கூறிய அமைச்சர் ஜெய்சங்கர், நாம் அனைவரும் இங்கிருந்து உத்வேகம் பெற வேண்டும் என்றார். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜெயகோபால்